அதிகரித்து வரும் மின் உற்பத்தியை எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த கருத்தரங்கு சென்னையில் நடந்தது. மின் உற்பத்தியை அதிகரிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து இந்திய தொழில் கூட்டமைப்பு சம்மேளனம் சார்பில் சென்னையில் சனிக்கிழமையன்று கருத்தரங்கு நடந்தது. இதில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த 150 மேற்பட்ட வல்லுநர்கள் பங்கேற்றனர். மின் உற்பத்தியில் என்னென்ன புதுமைகள் செய்யலாம் என்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இப்போ நம்ம எக்கானமி வந்து குரோ ஆகிட்டு இருக்குது. இந்த குரோ ஆகிட்டு இருக்கிற எக்கானமிக்கு எனர்ஜி வந்து மிக மிக முக்கியமான பங்கு. இப்போ மேக் இன் இண்டியான்னு ப்ரோக்ராம் வந்து நம்மளுடைய இதில் வந்து பிரதம மந்திரி அறிவிச்சிருக்கிறாரு. இதில் வந்து 25 செக்டருங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க குரோ ஆகிறதுக்கு. அதில் வந்து இந்த 25 செக்டர் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. 4 செக்டர் வந்துட்டு எனர்ஜி சம்மந்தப்பட்டமான செக்டருங்க. இந்த செக்டருங்களுக்கு எல்லாத்துக்குமே எனர்ஜி வேண்டியது இருக்குது. அந்த எனர்ஜியை எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறது, எப்படி வந்து கெப்பாசிட்டி அதிகம் பண்ணுறது, அது அதில் எமிட் ஆகிற கேஸஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக பார்க்குறோம். இந்த கருத்தரங்களை வந்து 150 to 175 வல்லுநர்கள் வெவ்வேறு துறையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்தோனேஷியன் கோலை ஃபயர் பண்ணக்கூடிய பாய்லர்ஸ் வந்து ரொம்ப கம்மி இந்தியாவில். இந்தோனேஷியன் கோலையும் இந்தியன் கோலையும் ரெண்டையும் ஃபயர் பண்ணக்கூடிய பாய்லர்ஸ் ரொம்ப கம்மி. அதை வந்து நம்ம நிறையா இன்க்ரீஸ் பண்ணினோம்னாக்க தமிழ்நாட்டினுடைய எனர்ஜி நீட்ஸ் வந்து நம்ம மீட் பண்ண முடியும். தவிர ஏற்கனவே இந்தியா தமிழ்நாட்டில் வந்து விண்ட் எனர்ஜி நிறையா இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் நம்ம எனர்ஜி நீட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. வளரும் நாடான இந்தியாவில் மின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மின் உற்பத்தி குறைபாட்டால் அதிகம் பாதிக்கப்படுவது சிறு தொழில் செய்பவர்கள்தான். இதற்கான தீர்வு விரைவில் வந்தால் தொழில்களை காப்பாற்றலாம்.